மனைப்பிரிவு ஒப்புதலுக்கான ஆன்லைன் முறை விரைவில் சிஎம்டிஏவிலும் நடைமுறைப்படுத்தப்படும். சென்னை ரியல் எஸ்டேட் கண்காட்சி தொடக்க விழாவில் முதலமைச்சர் அறிவிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு. இடஒதுக்கீடு குறித்து பேசியதாக பேட்டி. அன்புஜோதி ஆசிரம வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட கோரிக்கை. மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு அண்ணாமலை கடிதம். திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளை வழக்கில் கைதான இரண்டு பேருக்கும் மார்ச் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். ஓசூரில் News7 தமிழ் நடத்தும் பிரம்மாண்ட உணவு திருவிழா கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் சற்று நேரத்தில் தொடக்கம். ஆபரண தங்கம் சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 42,320 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 5,290 ரூபாய்க்கு வர்த்தகம்.